விசாரிச்சாங்க ரெண்டு வகையில எலிமினேட்படுத்திருக்கோம் ஒன்னு முதல்ல எல்லாம் மேரேजेस மெடிக்கல் எமர்ஜென்சி டெத் இந்த மூணு கேட்டகரி வந்து நம்ம இதுல மாநகராட்சி பர்வியூல இருந்தது இப்போ வந்து ரெண்டு புதிய இன்ட்ரோடக்ஷன் போட்டுருக்கோம் ஒன்னு வந்து வர்க் ரிலேட்டட் யாருக்கு வேணாலும் என்னென்ன தேவைகள் வேணாலும் இருக்கலாம் ஒரு மாநகரத்துக்குள்ளே வர்றது போகிறதுங்கிறது இதுதான் சொல்ல முடியாது எப்படி ஒருத்தர் இன்டர்வியூக்கு வரலாம் வேலை வாய்ப்புக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கும் பிஸ்னஸ் திடீர்னு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணும் எத்தனையோ இருக்கும் தேவைகள் ஆனால் அந்த கேட்டகரி வந்து முதல்ல இல்லாமல் இருந்தது அந்த ஃபீல்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஈஸியாக இருக்கும் எல்லாத்துக்கும் அடுத்தது வந்து இந்த கெஸ்ட் ஒர்க்கர்ஸ் மைக்ரெண்ட் லேபர்ஸ் இப்போ நிறைய நம்ம மாநகரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச்லேருந்து ஏப்ரல் மே வரைக்கும் பாதி ஜூன் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 140,000 பேர் ஷிராமிக் ட்ரெயின்ஸில் நம்ம அரசாங்கத்தினுடைய செலவில் மற்ற மாநிலங்கள் எப்படியோ தெரியல ஒரு கூட்டத்தில் முதல்வர் அவர்கள் முடிவெடுத்து நம்ம ஓன் செலவுலேயே நம்ம அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டுமே 18 கோடிக்கு மேலே செலவு பண்ணி டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட்டுக்கு மட்டுமே போட்டு அவங்களெல்லாம் அனுப்பிச்சோம் நமது மாநிலம் வந்து வளர்ச்சி அடைந்த மாநிலம் எல்லாம் வடநாட்டுக்கு போனாங்க ஒரு 2 மாதம் இருந்தாங்க திரும்ப வந்து அவங்க வாழ்வாதாரம் வேணுங்கிறதுக்காக எல்லோரும் வர ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அதுதானே இயற்கை திரும்ப வரணும் ஸோ வரையில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கொடுத்து அவங்களுக்கு உண்டான அந்த ப்ராப்பர் அப்ளிகேஷனில் வந்து இந்த மைக்ரெண்ட் கெஸ்ட் ஒர்க்கர்ஸுக்கு வந்து ஒரு இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் அதில் என்ன ஒரு பாதுகாப்பான விஷயமாக என்ன பண்ணியிருக்கோம்னா மைக்ரெண்ட் லேபர்ஸ் வந்தாலும் பாஸ் ஃபஸ்ட் இஷ்யூ பண்ணிடுவோம் பாஸ் இஷ்யூ பண்ணையில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பாஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்லவே வந்து எல்லாமே சுலபமாக்கப்பட்டது இந்த புரோக்கர் வச்சு வாங்கிறது யாரோ ஒரு ப்ரைவேட் பர்சனை வச்சு வாங்கிறது இங்கே வந்து அங்கே இவ்வளோ ₹1 கொடுத்தா பாஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் எந்த உண்மையும் கிடையாது அந்த மாதிரியான தேவையில்லாத பண விரயம் தேவையில்லாத விஷயங்களில் வந்து பொதுமக்கள் ஈடுபட வேண்டாம்ங்கிறது இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் அப்ளை பண்ணையில் ஆதார் அட்டை அவசியம் ஏன்னா வந்து யாருமே மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது எதுக்காக இந்த பாஸ் மெத்தட் இருக்குதுன்னா இது வந்து ஒரு அசாதாரணமான காலகட்டத்தில் இருக்கிறோம் எல்லாருமே வந்து ஓப்பனாக ஃப்ரீ மூமெண்ட் இருக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் போடணுங்கிறது தான் காரணம் அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்ளை பண்ணையில் அந்த அடையாள அட்டை அந்த ஆதார் அடையாள அட்டையோட ப்ராப்பர் அப்லோட் பண்ணால் 100% கிளியராக வந்துடும் அதில் ஒன்றும் டவுட் இல்லை அடுத்தது வந்து என்ன சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்னா முதல்ல ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக வந்து எல்லாமே வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தோம் அதில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து எல்லாருக்குமே வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் ஃபுல்லாக இருக்காது அப்லோட் பண்ண வேண்டிய விஷயங்களில் சில அடிப்படையான விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் அப்படி இருந்திருந்தால் அந்த கன்சர்ன்டு இண்டிவிஜுவலுக்கு வந்து ஒரு மெசேஜ் மாதிரி கொடுத்து கொஞ்சம் இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத சொல்லி கொஞ்சம் சீக்கிரமாக அந்த ப்ராசஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஓவராலாகவே ஒரு லிபரலாக வந்து போகணும் சின்ன சின்ன ஃபயர் வால்ஸ் மட்டும் வச்சுட்டு அதாவது கண்டினியூஸாக மிஸ்யூஸ் பண்ணிட முடியும் பண்ணவும் கூடாது யாருமே அதையெல்லாம் என்ஷூர் பண்ணுறதுக்கு மீட்டிங் எல்லாம் போட்டு டிசி ஒர்க்ஸ் தலைமையில் ஒரு கமிட்டி இருக்குது அவங்க வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க முன்னே இருந்ததை விட ஒரு 30-35% வந்து இப்போ அதிகமாக வந்து பாஸஸ் இஷ்யூ பண்ணிகிட்ருக்குறோம் பாட்டம் லைன் என்னென்னா நம்ம போர்ட்டலில் வந்து அப்ளை பண்ணுறது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் வெளிநபர்களை நம்பி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து போக வேண்டாம் ஏன்னா இனி வருகின்ற நாட்களில் இன்னும் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து பெட்டராக தான் இருக்க போகுது அதனால இந்த ப்ராசஸை மட்டும் எல்லாரும் முறைப்படி ஃபாலோ பண்ணால் போதும்